தமிழக அரசு பாத்தீங்கன்னா நகைச்சுவையான சில விஷயங்களை வந்து இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புறேன். ஒரு அரசு வந்து மதுவை விற்குது, அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடுது, அந்த கடையை சுத்தி இத்தனை மீட்டருக்குள்ள எந்த போலீஸும் வரக்கூடாதுன்னு உத்தரவு போடுது, ஏன்னா கலெக்ஷன் குறைஞ்சிருமா. ஆனா ஒரு பஞ்சு மூட்டையை ஒழிக்கிறதுக்கு அரசு இவ்வளவு பாடுபடுது, இவ்வளவு பெரிய நடவடிக்கை எல்லாம் எடுக்குது. ஒரு மதுவால சீரழியாத உடல் பாதிப்பு ஏற்படாத ஒரு பஞ்சு மிட்டாயிலையும் ஒரு குச்சி மிட்டாயிலையும் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பான் பராக்கு இது போல புகையிலை போன்றதுன்னா வந்து அளவுக்கு அதிகமா ரைடு போய் குடிங்கி ரொம்ப அராஜகம் பண்ணி அதெல்லாம் பார்த்தா ஒடுக்க முடியுது. இதெல்லாம் ஏன் இவ்வளவு கவனம் செலுத்துறாங்க, அதை அனுமதிக்கிறாங்க, இதே அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா இந்த மாதிரி போதைக்கு அடிமை ஆகுறவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய போதைக்கு ஏதோ ஒண்ணு தேவைப்பட்டுச்சுன்னா சரியா போயிடும். பர்த்தா வந்து சர்தாவும் போட்டு பீடாவும் போட்டு பஞ்சு மிட்டாயும் சாப்பிட்டுட்டு தண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. தண்ணி அடிக்கிறவங்க அந்த கேட்டகரியில் இருக்காங்க, இதுலயே சமாளிச்சுக்கிறவங்க இதுலயே இருந்துக்குவாங்க. அப்ப அரசு என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி வந்து போதைகளை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு தன்னுடைய போதையை வந்து அவங்க வந்து திருப்தி அடைகிறதுக்கு வந்து டாஸ்மார்க்ல வந்து மதுபானம் தான் குடிக்கணுமே தவிர வேற எந்த விதத்திலையும் போயிட்டு அவங்க வந்து பான் பராக போடுறதோ ஜர்தா பீடா இந்த மாதிரியான மற்ற விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு குறிப்பா இருக்கு. காரணம் என்னன்னா இவங்களுக்கு அதனால இந்த ஸ்டாஷ் பார்க் வருமானம் பாதிக்குங்கிறதுனாலதான். மற்றபடி உடல்நிலை மாதிரி அக்கறெல்லாம் தயவுசெய்து நினைச்சிடறாங்க. அப்படி ஒரு பஞ்சு மிட்டாயை வந்து இரும்பு கிளம்பு கொண்டு தடுக்கிற இந்த அரசு ஏன் வந்து இந்த ஸ்டாஷ் பார்க் வந்து இவ்வளவு தூக்கி பிடிச்சி அதனால வருமானம் வருதுன்னு தெரியல. இன்னொன்னு ஒரு குடும்பத்துல வந்து எல்லாரும் கை காலோட நல்லா இருக்கும் பொழுது அவங்க எல்லாம் வெட்டியா உக்காந்துட்டு அதுல உடல் ஊனமுற்ற ஒருத்தர் போயிட்டு ஒழிச்சு சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தை காப்பாத்துறாங்க அப்படின்னா அது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு குடும்பமோ எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு நிலையோ. அது போலதான் ஒரு டாஸ்மார்க்ங்கிற ஒரு வருமானத்தை வைத்து ஒரு அரசாங்கம் நடத்துவது மிகவும் மிக மிக கேவலமான ஒரு செயல் என்பதை இந்த இடத்துல குறிப்பிடுறேன். ஆம் ஆத்மி போன்ற இது போன்ற இயக்கங்கள் இது போன்ற கட்சிகள் எல்லாம் வந்து மேலும் வந்து மக்கள் பிரச்சனைக்கு வந்து மக்களால் அவங்களாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு இதெல்லாம் முழுக்க முழுக்க ஒழியணும் அப்படிங்கறத இதன் மூலமா நான் கேட்டேன். தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம்.